தேங்க்யூ சார். நல்லா அன்பீசாயிருக்கும் வணக்கம். இத்தனை பேர் லைஃப் ஸ்டோரியை கேட்டுருக்கீங்க, ஆனால் ஒரு சில பேர் லைஃப் ஸ்டோரியை கேட்கலாம் மண்டலத்தில் ஓடிக்கிட்டே இருக்கும், நம்ம லைஃப்பில் இதே மேலே வரணும் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி ஒருத்தரோட லைஃப் ஸ்டோரியை அந்த வெளியில் பார்க்க போகிறோம். எப்படியாவது நம்ம ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் அடிச்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. நம்ம நாட்டுக்காக அப்படியே கோல்டு மெடல் அடிச்சே கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அவருக்கு எவ்வளோ பிரச்சனை வருதுன்னா ரொம்ப பிரச்சனை வருது. ஒரு சுச்சுவேஷனில் அவரோட கையே போயிடுது. அப்பையும் நான் கோல்டு மெடல் அடிச்சே தெரியல, 38 வயசில் ஃபைனலி ஹி ஓன் கோல்டு மெடல். கெரோலி டெக்காக்ஸ் அப்படிங்கிற ஹங்கேரியை சேர்ந்த கன் ஷூட்டர், நான் ஒலிம்பிக்கில் போய் நான் கோல்டு மெடல் அடிப்பேன், அங்கே இருக்கான் கோல்டு மெடல் வின் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு நிறைய எஃபோர்ட் போட்டு ட்ரை பண்ணி கற்றுக்க கோல்டு மெடல் வின் பண்ணி கொடுத்தாரு. அந்த ஸ்டோரி தான் இந்த வீடியோ சொல்லப்போகிறேன். ஸ்டார்டிங்கிலேருந்தே வருவோம். கெரோலி வந்து 1910 ஜனவரி 21 ஹங்கேரியில் போயிருக்காரு. அர்ஜுனனுக்கு எப்படி வில்லோ அது மாதிரி கெரோலிக்கு அவர் இந்த பிஸ்டல் தான் பவரு. அவர் பிஸ்டல் வச்சு தான் நிறையா ட்ரீம் பண்ணுறாரு. நம்ம இப்படி தான் ஷூட் பண்ணணும், ஃபோக்கஸை கரெக்டாக வைக்கணும், நம்ம கோலை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி ஓடணும் அப்படிங்கிற நிறையா விஷயத்த அவர் லைஃப்பில் பண்ணிகிட்டே இருக்காரு. கெரோலிக்கு வந்து கன் ஷூட்டிங் ரொம்ப பிடிச்சிருக்காரு. நிறையா ரெக்கார்ட்லாம் வைக்கிறாரு. கன் ஷூட் பண்ணுறாரு அவ்வளோ விரும்பி பண்ணுவாரான். ரொம்ப நிறையா ரெக்கார்ட், நேஷனல் லெவல் ரெக்கார்டு, இந்த மாதிரி ரெக்கார்ட் வச்சுக்கிட்டே போகிறாரு. ஆர்மிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக போஸ்டிங் ஏறிக்கிட்டே போகுது. 1936 ஒலிம்பிக் வருது ஃபைனலி. எல்லோரும் போயிடுவார், கரோலி போய் அங்கே இருக்கு கோல்டு மெடல் வின் பண்ணுவார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அவர் ஆர்மியில் இருக்கவும் நம்ம அப்புறம் நினைக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் ஆகுது. கெரோலி வந்து அந்தளவுக்கு பெரிய போஸ்டில் இல்லை, உங்களை நாங்கள் எப்படி செலக்ட் பண்ண முடியும் ஒலிம்பிக்கு அப்படின்னு சொல்லி சப்பக்கத்து கட்டி ரிஜெக்ட் பண்ணுறாங்க. கெரோலி உன் மனசு உடஞ்சி போயிடுவார் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இன்னும் எஃபோர்ட் போடுறாரு, இன்னும் அவர் ஆர்மியிலேருந்து நிறையா மேலே மேலே இடத்துக்கு போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. 1940 ஒலிம்பிக்கு போகலாம் அப்படின்னு நிறையா ட்ரைனிங்லாம் எடுக்காரு, நிறையா பண்ணுறாரு. நம்ம இன்னும் நிறையா பண்ணணும், இன்னும் நிறையா பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறையா ரெக்கார்ட்லாம் வைக்கிறது. அவரோட ரெக்கார்டை அவரே பிரேக் பண்ணுறாரு. இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்காரு. 1938 இன்னொரு பெரிய ட்விஸ்ட் ஆகுது. ஆர்மியில் ஷூட்டிங் இருக்கப்ப கிரேனைட் குண்டு வந்து அவர் கையிலே வெடிச்சிருது. இப்படி தூக்கி போகிறப்ப அவர் கையிலே டக்குன்னு வெடிச்சிருது. அவரோட ஷூட்டிங் ஹேண்ட், ரைட் ஹேண்ட் அப்படியே வெடிச்சிருச்சு. கை ரைட் ஹேண்டே இல்லாமல் போயிட்டு ஒன்றுமே பண்ண முடியல. ரைட் ஹேண்ட்லாம் போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒலிம்பிக்லாம் போய் கோல்டு மெடல் அடிக்கணுமே, அங்கே அடிக்க நான் கோல்டு மெடல் வின் பண்ணி தரணுமே அப்படின்னு நினச்சிக்கணுமே, என்ன பண்ணுறதுன்னு அவருக்கு ஒன்றும் தெரில. அவர் மனசில் இன்னொன்று தோணுது, நம்ம ஏன் இல்லாததை தேடணும், நம்ம இருக்கிறத வச்சுக்கலாமே, இருக்கிறத வச்சு என்ன பண்ண முடியும்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரைட் ஹேண்டில், சின்ன வயசுலேருந்து ரைட் ஹேண்டில் ட்ரைனிங் எடுத்த அவர் லெஃப்ட் ஹேண்டில் அவரோட கன்னை பிடிச்சி தூக்குறாரு. பிஸ்டலை தூக்கி லெஃப்ட் ஹேண்டில் சுட ட்ரை பண்ணுறாரு. லெஃப்ட் ஹேண்டில் ட்ரைனிங் எடுத்து கரெக்டாக 2 வருஷம் ட்ரைனிங் எடுக்காரு. நிறையா அப்பையும் ரெக்கார்ட்லாம் வைக்க ட்ரை பண்ணுறாரு. 2 வருஷம் ட்ரைனிங் எடுத்து 1940 ஒலிம்பிக் வரும், நம்ம போய் அடிக்கிறோம் கோல்டு மெடல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. அதே நேரத்தில் ஒலிம்பிக் வந்து வேர்ல்டு வார், 1940 வேர்ல்டு வார்னு கேன்சல் ஆகுது. 1940 கேன்சல் ஆகிடுச்சு ஒலிம்பிக். ஒன்றுமே பண்ண முடில, என்ன பண்ணுறது, வேர்ல்டு வார்னு கேன்சல் பண்ணிட்டாங்க. சரி 1944 திரும்ப வரல, அப்போ போய் வின் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. அந்த ஒலிம்பிக்கும் கேன்சல் ஆகுது. 1940 ஒலிம்பிக்லேயே நீ போய் எப்படி வின் பண்ணுவ, 30 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நடக்க பண்ணியிருக்காங்க. 1944 நாங்கள் கேன்சல் ஆகிடுச்சு, 34 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு நடக்க பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. உனக்கு வயசாகிடுச்சு, அதெல்லாம் நீ ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்து டீமோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. உன்னையாலலாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப நக்கல் பண்ணியிருக்காங்க. 1948 ஃபைனலாக ஒலிம்பிக் வருது, லண்டனில் வச்சு நடக்கு. இப்போ வேர்ல்டு வார் கிடையாது, எதுவும் கிடையாது, இப்போ போய் நடிக்கிறோம் கோல்டு மெடல் அப்படின்னு நினச்சிட்டு போகிறாரு. அந்த இடத்துல எல்லாருமே நக்கல் பண்ணுறாங்க. கரோலி வந்து யங்ஸ்டரை மோட்டிவேட் பண்ண இங்கே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி நக்கல் பண்ணுறாங்க. நீங்களாம் என்ன பண்ண போகிறீங்க, சும்மா வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நக்கல் பண்ணுறாங்க. அங்கே வந்திருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 20 வயசு பசங்க, அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸாக வந்திருக்காங்க. ஆனால் கரோலி மட்டும் 38 வயசு. அவர் 38 வயசில் ஒலிம்பிக்கு போய் சின்ன வயசுலேருந்து கண்ட கனவை நம்ம அடிக்க போகிறோம், கோல்டு மெடல் அடிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் எல்லோரும் நக்கல் பண்ணுறாங்க. அதையும் மீறி அவர் போய் பிஸ்டல் எடுத்து ஷூட் பண்ணுறாரு. 25 மீட்டர் கரெக்டாக அடிக்கிறாரு. எல்லோரும் கஷ்டப்பட்டு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கா. அதே நேரத்தில் கரோலி வந்து கை நடுங்காமல் 38 வயசில் எடுத்து கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி அடிக்கிறாரு.
அடிச்சு கோல்டு மெடலே வின் பண்ணிட்டாரு. 38 வயசில் கரெக்டாக கோல்டு மெடல் அடிக்கிறாரு. இதோட முடிஞ்சு அப்படின்னு நினைக்கிறாங்க, இன்னும் கோல்டு மெடல் அடிக்கார். திரும்ப 1942 வராரு. அப்போ வந்து அவர் 42 வயசாகிடுச்சு. 42 வயசில் திரும்ப வந்து கோல்டு மெடல் அடிக்கிறாரு. அப்பையும் நக்கல் பண்ணால் செஞ்சுருப்பாங்க எல்லோரும், என்ன 42 வயசு ஆகிடுச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிருந்தா. அவர் திரும்ப நாங்கள் வின் பண்ணுறாரு. சரி, அங்கே இருக்கு ரெண்டு கோல்டு மெடல் வின் பண்ணி கொடுத்தாச்சே முடிஞ்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. அங்கே இருக்கு ரெண்டு கோல்டு மெடல் வின் பண்ணாலும் முடிக்கல. அதுக்கப்புறம் திரும்ப 1956 வராது. அப்போ வந்து கோல்டு மெடல் வின் பண்ண முடியல, 8th பிளேஸ்க்கு போயிடுவார். சரி, அப்பையும் 8th பிளேஸ் தான் பாருங்கள், 46 வயசு ஆகிடுச்சு, 8th பிளேஸ் தான் போயிருக்காரு. சரி, நமக்கு வந்து ரிட்டையர் ஆக வேண்டிய டைம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டையர் ஆகிட்டு இன்னும் நிறையா பேர் ட்ரைனிங் பண்ணுறாரு ஷூட்டிங்க்காக. இன்னும் யங்ஸ்டர்ஸ்லாம் கொண்டு வர்றதுக்கு ட்ரைனிங் பண்ணுறாரு. இப்படியே ஒரு லைஃப் போயிட்டு இருக்கு. ஒலிம்பிக் போய் ஃபஸ்ட் டைம் போயிட்டு செகண்ட் டைம் போகிறதுக்குலாம் ஒரு வயசாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் 38 வயசில் ஃபஸ்ட் டைம் கோல்டு மெடல் அடித்து செகண்ட் டைம் வந்து 42 வயசுலேயும் திரும்ப வந்து நான் கோல்டு மெடல் அடிப்பேன் அப்படின்னு அடித்து காமிச்சிருக்காரு. இது வந்து பெரிய ரெக்கார்டு, கண்டிப்பாக இதை பிரேக் பண்ண முடியாது. 38 வயசில் வந்து கோல்டு மெடல் அடிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதே மாதிரி 42 வயசில் திரும்ப வந்து அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இது வந்து பெரிய ரெக்கார்டை செட் பண்ணியிருக்காரு. கரோல் லைஃப்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி ட்ரஸ்ட் இன் யுவர் செல்ஃப் கிவ்ஸ் யூ விக்டோரி. அவருக்கு வந்து 42 வயசு ஆயிடுச்சு, 38 வயசு ஆயிடுச்சு, ஒன்றுமே பண்ண முடியாது, நீங்கள் எல்லாம் போய் கோல்டு மெடலாம் அடிச்சிக்க மாட்டேன் அப்படின்னு எல்லாரும் வந்து டிமோட்டிவேட் பண்ணாங்க. ஆனால் அவரை வந்து நம்பினார். அதனால அந்த வயசுல வந்து கோல்டு மெடல் வின் பண்ணியிருப்பாரு. உங்களை நீங்கள் நம்புங்க. அவருக்கு வந்து கை போயிடுச்சு, ஆனால் முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. திரும்ப வந்தார், லெஃப்ட் ஹேண்டில் ட்ரைனிங் எடுத்தார். ஃபஸ்ட்டு அவர் நம்பினார், அவர் நம்பி தான் ட்ரைனிங் பண்ணார். லெஃப்ட் ஹேண்டில் ட்ரைனிங் பண்ணனால தான் திரும்ப போய் கோல்டு மெடல் அடிக்க முடிஞ்சிச்சு. நெவர் கிவ் அப், சேஸ் யுவர் ட்ரீம் நோ மேட்டர் வாட் லைஃப் கிவ்ஸ் யூ. நீங்கள் சேஸ் பண்ணிகிட்டே இருங்க, உங்கள் லைஃப்பில் என்ன இருக்கோ அதை சேஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு நாள் நீங்களும் என்ன பண்ணணும் நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக பண்ண முடியும்.